என்னடா உம்முன் இருக்க டாடி நான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா வரணும் அதுக்கு என்ன டாடி பண்றது உடனே ஆரணி ஸ்ரீ ஹரி ஸ்டுடியோக்கு போய் போட்டோ எடுக்கணும் டாடி படிக்கிறதுக்கும் ஹரி ஸ்டுடியோக்கும் என்ன டாடி சம்பந்தம் இருக்கு இருக்கு என்ன இப்போ பாஸ்போர்ட்ல என்ன இருக்கு போட்டோ ஐடி கார்டுல என்ன இருக்கு போட்டோ வீடெல்லாம் கடன்ல இருக்கு எப்படி மீக்க போறோன்னு தெரியல சார் வணக்கம் சார் விளம்பர டைரக்டர் ஹரி இருக்காருங்களா சார் வெளியே போயிருக்காரு நீங்க நான் வந்து ஸ்டுடியோ வச்சுக்கிறேங்க பக்கத்து டவுன்ல என் கடைக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும் டைரக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குங்களா நீங்க நாளைக்கு ஒரு 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்க ஆபீஸ் எந்த இடத்துலங்க தென்னமரம் எம்சி தியேட்டருக்கு எதிரில் ஆரணி தென்னமரத்திலே ஆபீஸ் வச்சுக்கிறீங்க இல்லங்க அது தெரு பேருங்க ஓ தென்னமர தெருவுலியா சரி 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 தேங்க் யூ தேங்க் யூ வந்தறேன் வந்தறேன் எவ்வளவுண்ணா ஏதோ பாத்து கொடுங்க சார் இந்தாங்க வெச்சுங்க யோ பாக்கி பாக்கி நீங்களே வெச்சுங்க நீ தரணுமையா நானா எங்க வந்துட்டாரு காலையில இது உராக்கி பெட்ரோல் கூட போக முடியாது வணக்கம் சார் உட்காருங்க என்ன விஷயம் சொல்லுங்க டவுனுக்குள்ள ஸ்டுடியோ வச்சுக்கிறேங்க ரொம்ப சந்தோஷம் பேங்க்ல லோன் வாங்கி ஸ்டுடியோ வச்சேன் சார் ஒரு பைசா கூட வருமானம் இல்ல லோன் கூட கட்ட முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க பேங்க்ல வாங்கின லோனை திருப்பி செலுத்துற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்ல ஐயோ அந்த அர்த்தத்தை சொல்லீங்க உங்க மூலமா தான் என் லோனை பூரா திருப்பி கட்டணும் ஊருக்கெல்லாம் விளம்பரப்படம் எடுத்து கொடுத்துக்கிறீங்க எல்லா கடையிலயும் வியாபாரம் அமோகமா போயிட்டு இருக்குது அது மாதிரி எனக்கு ஒரு விளம்பரப்படம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா சம்பாரிச்ச கடனை பூரா திருப்பி கட்டிடுவேன் சந்தோஷமா செய்யறேன் இந்த பாருங்க எங்க சேனல்ல எல்லா விளம்பர படங்களையும் எடுத்து கொடுக்கறது இந்த ஹரி தான் சார் இது விளம்பர உலகம் சார் இவ்வளவு ஏன் சார் செல்போன் கடைக்கு விளம்பரம் கவரிங் கடைக்கு விளம்பரம் உங்க ஸ்டுடியோ வந்து பாக்குற காமெடி ஆர்டிஸ்ட் போட்டு உங்க ஸ்டுடியோவை ஷூட் பண்ணி சிடிய கையில குத்துறேன் லோக்கல் சேனல்ல கொடுத்து உங்க ஸ்டுடியோவை டெவலப் பண்ணிக்கோங்க சார் சார் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு உதவுறதுக்காக தான் எங்க சேனல்ல இருக்கு சார் ரொம்ப நன்றி வாங்க எப்ப என் ஸ்டுடியோ வந்து பாக்க போறீங்க ஏங்க நல்ல விஷயத்துக்கு எதுக்கு நேரம் காலம் என் பாரி உடனே போய் அவருக்கு விளம்பரத்தை எடுத்து விடு எங்க எம்டிஏ சொல்லிட்டாரு வாங்க போய் உடனே ஸ்டுடியோ பாப்போம் ரொம்ப நன்றி போயிட்டு வரேன் சார் வரேன் சார் ஹரி ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் இந்த விளம்பர படத்துக்கு ஆர்டிஸ்ட் யார போடப்போறேன் சார் நீங்க யார சொல்றீங்களோ அவரை வச்சு ஷூட் பண்றேன் போண்ட மணி கரெக்டா இருப்பான் ஏன்னா சொன்னதை செய்வான் கொடுத்தே வாங்கி சார் போன விளம்பர படம் அவரை வச்சு தான் ஷூட் பண்ண நல்லா கோஆபரேட் பண்ணா போல நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு சார் விளம்பரம் அப்படியே வரேன் சார் சார் அப்ப நானும் இங்க டிஃபன் தீர்ந்து போச்சு அங்க போய் கொட்டிக்க அலையிறான் பாரு இதாங்க என் ஸ்டுடியோ வாங்க மேல போலாம் இதான் ஸ்டுடியோவா போலாம் சார் வாங்க சார் வாங்க இதான் சார் சின்ன ஸ்டுடியோ பாத்தீங்களா நல்லா இருக்கு சார் எப்படியாவது நீங்க தான் அதை பெரிய ஸ்டுடியோவை மாத்தணும் சார் ஏ தம்பி சார் என்ன சாப்பிடுறீங்க காபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் பிரியாணி ஐயோ சார் எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க நாம இங்க வந்திருக்கிறது விளம்பரம் ஷூட் பண்ணி கொடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சாப்பிடுறதுக்கு வரல குடுனே காலையில சாப்பிட்டது எல்லாம் வெளியே வந்துரும் மூடிட்டு சைலண்டா வா என்ன சார் நம்ம கடை எப்படி விசுவல் பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா எப்படி சார் அவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க இல்ல சார் எந்த பிச்சைக்காரரும் திங்கறப்ப தனியா பேச மாட்டாங்க சார் அப்ப வரங்கயா வாங்க அந்த பிரியாணி ஏ நாளைக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கலாமே இப்படியே டிவி பார்த்துட்டு உட்கார்ந்திருங்க ஒரு மாசமா வேலைக்கு எங்க கேட்டுட்டு போயிராதீங்க என்ன பிரச்சலம் இது மார்கை மாசம் எந்த டைரக்டர் எந்த படம் பூஜை பண்ண மாட்டா எல்லாத்துக்கும் அந்த தேவுடு பகவான் தான் பாத்துக்கிறா எல்லாத்துக்கும் கடவுள் மேல பாரத்தை போடாதீங்க நீங்க தான் எங்கயாவது வெளியே வேலை கேட்டு போகணும் என்ன பண்றது உங்களை வச்சுக்கிட்டு சொல்லு குட்டி சக்கரவா சக்கரவா தமிழ்நாட்டுல இளம்பரம் பண்றதுல பெரிய டைரக்டர் இவரு எடுத்த இளம்பரம் சூப்பர் சூப்பர் ஹிட்
இவர்கிட்ட நேர போய் அவர் எடுக்கிற ஒரு இளம்பரம் நடிச்சிட்டா அப்படியே பெரிய லெவலுங்க வேலை அதுபாடு நடக்கும் ஸ்டுடியோவை பாம்பேல பாத்திருப்பீங்க ஆந்திராவில பாத்திருப்பீங்க கேரளாவை பாத்திருப்பீங்க நான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு போறேன் அவர்கிட்ட நான் சான்ஸ் கேக்குறேன் நடிக்கிறேன் பெரிய லெவலா கையாரிச்சு அடிக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இல்லையா 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 நீ பாட்டு போயிட்டு இருக்க. இல்ல டைரக்டர் ஹரி சார் பார்க்கணும். ஏப்பா டைரக்டர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. அதெல்லாம் நீ பார்க்க முடியாது. போ போ போ. இல்ல உன்ன நல்ல கவனிக்கிற. எனக்கு வாய்ப்பு கிடைச்சேன்னா உன்ன சூப்பரா கவனிக்கிற. அப்படியே சார்க்கு தான் எல்லைய எடுத்து போறேன். இத குடுத்து வந்து உங்களை இட்டு போறேன். வா 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 வா. சார். யோ. ஸ்டைல் இல்லாத யாரனே எல்லைய எடுத்துட்டு வரோங்களா? சரி சார். என்னங்க சார் ஆர்டிஸ்ட்லாம் டயலாக் சொல்லி கொடுத்துட்டியா? பக்காவாக சொல்லி கொடுத்துட்டேன் சார். சார் என்னையா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க சார். யோ ஷூட் நடந்துட்டுருக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்றா? சார் ஆந்திராவில் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க சார். உங்களை பார்க்கணுமா சார்? யோ ஆந்திரான்ற ரொம்ப தூரன்ற. சரி சரி வர சொல். ஆ சரிங்க சார் சரிங்க சார். வாங்க 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 சார். தான் சார் ரெண்டு ரெண்டு சார். ஐயா வணக்கம் சொந்தக்காரங்க சார். வணக்கம். போட்டு என்ன தெரியும் உனக்கு நடிச்சு காட்டு. நீ உண்மையிலே கிரேட் ஆக்டர் தான்யா. சரி நீ நடிச்ச படத்திலிருந்து ஏதாவது ஒரு நல்ல காமெடியிலிருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டு. தலைமையில கை வைக்க சொல்லுங்க. யோ அவர் தலைமையில கை வையா. நடிக்க சொன்னா என் அசிஸ்டன்ட புடிச்சு கடிக்க போற? இல்ல யார பதில் சொன்னா சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். உனக்கு என்ன சான்ஸ்? உனக்கு என்ன நடிக்க தெரியும்? நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன் சார். ஆமா சார். அப்படியா? வீட்டுக்கார் நடிகர் மனைவி டான்ஸரா? குடும்பமே நடிகர் குடும்பம் சொல்ல. சரி உங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடி காட்டுங்க. சரி நல்லா ஆடுறீங்க போதும் நிறுத்து. நான் எடுக்கிற விளம்பர படத்துலயும் உனக்கு சான்ஸ் தரேன். நான் எடுக்க போற படத்துலயும் சான்ஸ் தரேன். ரியலி கிரேட் ஆக்டர்.